சொல்லுங்க தலைவரே, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் வந்து திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கான சதி திட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், முதலமைச்சரை நல்லா தூங்க விடுங்க. 6 மாதத்துக்கு முதலமைச்சர் வந்து சொன்னார், என்னை யாருமே தூங்க விடுறதில்ல, நான் காலையில் எந்திரிச்சா அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரே பயத்தில் எந்திரிக்கிறேன் அப்படின்னு. முதலமைச்சர் சரியாக தூங்காதனால தான் இதை போன்ற பிதற்றல்களை முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு இருக்கார். முதலமைச்சர் நல்லா தூங்குனா தெளிவாக பேச ஆரம்பிச்சிருவார். முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தமிழக அரசியலில் ஜாதியை கலந்த பெருமை யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம், பிரிவினையை கொண்டு வந்த பெருமை யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். நார்த்து சவுத்து, தமிழ்நாட்டுக்குள்ளே நார்த்து சவுத்து, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, கொங்கு சவுத்து, இது எல்லா பெருமைக்கும் சொந்தக்காரர் திமுகவினுடைய தலைவர்கள். இன்னைக்கு திமுக வந்து புலம்புறாங்க, ஐயோ நார்த் சவுத்து அண்ணாமலை இதை சொல்லிட்டான், ஐயோ பிஜேபி இதை சொல்லிடுச்சு, ஐயோ மைக்ரண்ட் இஷ்யூ, ஐயோ என்னை தூங்க விட மாட்டாங்க. நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீங்கள் தவறு செய்யும் பொழுது அது மட்டும்தான். நீங்கள் எந்த அளவுக்கு இவங்களுக்கு பயனா, ஏங்க முதலமைச்சருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜையும் கொன்னது பிரதம மந்திரின்னு சொன்னார் எலெக்ஷன் அப்போ 2021 பிரச்சாரத்தப்ப. அவர்னால தான் அவங்க ரெண்டு பேர் இறந்தாருனாங்க. இன்னைக்கு அவரை தூக்கி கேபினட் மந்திரியாக வச்சுக்கிட்டு, யோ தமிழ்நாடு அமைதியாக இருக்குன்னு நான் சொன்னால் எம்எல்ஏ எஃப்ஐஆரை போகட்டீங்க. இதை பார்த்தாவே இந்த கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இதை பார்த்தால் பயம் அதை பார்த்தால் பயம், அதிகமாக சினிமா பார்க்கலாம் எனக்கு அந்த டைலாக் வர்றதில்ல. இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? சார், இப்போது பீகாரில் உள்ள தேஜஸ்வி யாதவ் மற்றும் அகிலேஷ் யாதவ்லாம் வந்து திமுக தலைவரை வந்து மேடையில் புகழ்ந்து பேசுகிறாங்க, அடுத்த பிரதமராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து பாஜகவால் பொறுத்துக்க முடியல, அதனால் வந்து தொடர்ச்சியாக அவதூறுகளையும் வெளிமாநில தொழிலாளருக்கு எதிராகவும் பரப்புறதா வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்க. அண்ணா, இந்த அடுப்பு கறியை பார்த்து அண்டா கறிக்கு பொறாமல் வந்துச்சுமா? சம்டைம் த பாட் இஸ் அஃப்ரைட் ஆஃப் த கெட்டில் பிகாஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சரனுடைய பேர வயசுன, அவர் வந்து ஸ்கூல் பையன், அவர் வந்து அப்பாவோட தயவை வச்சு இன்றைக்கி அங்கே வந்து குஜராத்தினுடைய பீகாரினுடைய துணை முதல்வராக உட்காந்துருக்கார். ஒரு பேர வயசில் இருக்கிற ஒரு சின்ன பையனை ஸ்டேஜ் மேலே ஏற்றி ஒரு துணை முதல்வரை, அவர் மைக்கில் சர்டிஃபிகேட் வாங்கி முதலமைச்சர் பெருமைப்பட்டுக்கிறார்னா முதலமைச்சருடைய அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்குன்னு பாருங்கள். வந்தவங்கெல்லாம் யாருண்ணே இங்கே வந்தவங்கெல்லாம், ஃபரூக் அப்துல்லா அவங்க, தேஜஸ்வி யாதவ் அவங்க, வந்தவங்க பேரை நான் சொல்கிறேன். யார் வந்திருக்கணும் தேசிய அரசியல் நான் போனால், கேசிஆர் அண்ணன் வந்திருக்கணும், நிதிஷ்குமார் அவங்க வந்திருக்கணும், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கணும், மம்தா பானர்ஜி வந்திருக்கணும், இவங்க தானே தலைவர்கள். இந்த சினிமாவில் வந்துனே இந்த மெயின் ஹீரோ கீழே இந்த இரண்டாம் தர ஹீரோக்கள் 4 பேர் இருப்பாங்க. அந்த இரண்டாம் தரம் ஹீரோக்கள் ஹீரோ பின்னாடி நின்றுக்கிட்டு நம்ம அண்ணன் வேறு மாதிரின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஹீரோக்கு ஒரு மவுஸ் வரும், அதே போல் ஒரு 4 ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜ் மேல் நிறுத்திட்டு முதலமைச்சர் பெரியவர் முதலமைச்சர் பெரியவர்னா அதை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போதான். அதனால் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய குழுவை சார்ந்தவர்களும் நினச்சிக்கணும், மோடி அவர்களுடைய ஆட்சியில் யாரை பார்த்தும் எங்கேயும் பயம் இல்லை, நாங்கள் பயப்பட போகிறோம், இது மக்களுக்கான ஆட்சி. இவர் பிதற்றக்காக தேஜஸ்வி யாதவ் பேர வயசில் இருக்கிற ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு அந்த குழந்தை வாயிலிருந்து சொல்ல வைக்கிறீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய தலைவர்னு. இதை விட மோசமான ஒரு அரசியலை தமிழக மண்ணில் பார்த்துருக்கமா? அண்ணா அவங்க காலத்தில், கலைஞர் கருணாநிதி அவங்க காலத்தில், எம்ஜிஆர் ஐயா காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் எப்படிப்பட்ட தலைவர்கள் மேடையில் வந்து பேசினாங்க? ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்டு வந்து தமிழக மேடையில் உட்கார வச்சு தமிழக மக்கள் நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. சனாதனத்துக்கு எதிராக நம்ம எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் வந்து நேற்று அழைப்பு கொடுத்துருக்காரு ஸ்டாலினுக்கு. வைக்கம் போராட்டத்தோட 100வது விழா வேற கொண்டாட போகிறதா சொல்கிறாங்க, என்ன பார்க்குறீங்க? அண்ணா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, முல்லை பெரியார் அணையில் எப்படி இந்த இரண்டு முதலமைச்சர்களும் கூட மக்களை ஏமாற்றுகின்றார்கள் நான் சொன்னேன். அவங்களே டேம் கதவை திறந்து விடுற மாதிரி உருவாங்களாமா, அப்படியே தண்ணி இங்கே வர்ற மாதிரி வருமா, தேனியில் இருக்கக்கூடிய விவசாய சொந்தங்களுக்கு தண்ணி வர்றது குறையுமா கேட்டால் இல்லை தெரியாமல் கேரளாக்காரங்க திறந்து விட்டுவாங்க. அன்றைக்கி நான் என்ன சொன்னேங்கண்ணா, முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் விஜயன் அவர்களும் சேர்ந்து ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் 2024 தேர்தலுக்காக. அது மறுபடியும் ஊர்ஜிதமாயிருக்கு, புதுசாக நான் சொன்னது எதுவுமே இல்லையா, அதே தான் நடக்குது, அது மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றார்கள். அவங்க ரெண்டு பேர்த்து கேரளா முக்கியம் இல்லை, முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முக்கியம் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய அரசியலில் ஏதாச்சும் எம்பி கிம்பி கிடச்சா டெல்லியில் போய் பேரம் பேசலாம்ங்கிறக்காக இருவரும் சேர்ந்திருக்கின்றார்கள். அதே போல் வைக்கம் போராட்டம் நீங்கள் பார்ப்பீங்க, 100வது ஆண்டு நடக்கும் பொழுது அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியது யார், அது உண்மையால் யாரோட போராட்டம், அந்த போராட்டத்துக்கு லேட்டாக போனது யார், அந்த பெருமையெல்லாம் யார்கிட்ட போயிருக்குன்னு நம்ம பேசுவோம். அதற்கான நேரமும் காலம் இருக்குது, நிச்சயமாக நம்ம பேசலாம். பாஜக உள்ள ஐடி விங்கில் உள்ளவங்க அதிமுகவில் போய் இணைகிறாங்க, இது விமர்சனத்தை ஏற்படுத்திருக்கு, நீ எப்படி சார்? நல்லதானே, எல்லாம் போகணும் வரணும், அப்போ தான் கட்சியில் நம்ம புது ஆட்களுக்கு புது பொறுப்பு கொடுக்க முடியும், அப்போ தான் அடுத்த தலைவர்கள் வளருவாங்க. இப்போ பாருங்கள்,
திராவிட கட்சிகளை சார்ந்துதான் பாரதிய ஜனதா கட்சி வளரும்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு நாலு பேர்த்த கொண்டு வந்து பிஜேபிகளை கொண்டு வந்தால் தான் பாஜக வளரும். இன்றைக்கி பாஜகலேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு போனால் தான் திராவிட கட்சிகள் வளருங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இது எப்படி சொல்கிறது? இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட, நான்காம் கட்ட தலைவர்கள்லாம் போய் திராவிட கட்சிகளில் சேர்ந்து, அவங்க வயசு என்ன, எங்கள் வயசு என்ன, அவங்க எத்தனை முறை முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க, நாங்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கோம், இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டு. இதன் இன்னும் போச்சு பண்ணிட்டோம், யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போட்டோம். ஏன்னா சிந்தனை இருக்கிறவங்க, கொள்கை இருக்கிறவங்க இங்கே தான் இருப்பாங்க. அதனால் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போய், ஐயோ பிஜேபிலேருந்து சேர்ந்துட்டாங்க அப்போ நாங்கள் பெருசாகிட்டோம், அந்த பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் உருவாக்கலாம். ஆனால் மக்கள் அப்படி பார்க்கல, எங்கடா பிஜேபிலேருந்து சேர்த்து தான் நீங்கள் ஒரு பெரிய கட்சின்னு காட்டணுமா, அந்த நிலைமைக்கு உங்கள் கட்சி வந்துருச்சா அப்படிங்கிறதான் சாதாரண மக்கள் பேசுகிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்குமண்ணா, இது வந்து ஃபிசிக்ஸு, நியூட்டனுடைய மூன்றாவதுலாம், ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தான் போகுது, அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது பேசும். இது இதற்கான காரணமாக வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி விரிசல். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டில் தோசை சுடுறக்கு இட்லி சுடுறக்கு வரல. தமிழ்நாட்டில் வந்து ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜராக உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைடில் போய்க்கலாம். அண்ணாமலை இங்கே தலைவராக வந்திருக்கார். தலைவராக இருக்கிறவன் தலைவராக தான் டெசிஷன் எடுப்பான். ஜெயலலிதா அம்மையாருடைய டெசிஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என் டெசிஷன் இருக்கும். இதில் பயம், ஃபேவரட்டிசமு, பின்னாடி போய் கை கால் விழுந்து நெகோஷியேட் பண்ணுறதெல்லாம் இல்லை. நான் ஒரு தலைவர், தலைவன் தலைவனுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகள் எடுப்பான், அதில் வந்து பாரபட்சம் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் மேலே இதே குற்றச்சாட்டு வச்சுருக்கலாமே, அவங்க கட்சியிலிருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வெளியே போய் திமுகவில் சேர்ந்த பொழுது ஏன் கலைஞரையாட்டிருந்து வெளியே வரலைங்கன்னா, அவங்க தலைவர்கள், தலைவர்கள் முடிவெடுத்தால் நாலு பேர் கோச்சிட்டு வெளியே வரத்தான் செய்வான். நானும் அந்த கேட்டகரி தலைவன் தான். நான் எதுவும் நான் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி பெரியாள்னு சொல்ல, தலைவருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பாரதிய ஜனதா கட்சி நான் மேனேஜராக இல்லை, ஒரு ரெண்டு இட்லியை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பக்குவமாக பதாசாக பேசிக்கிட்டு அண்ணையை கோச்சிக்காதீங்கண்ணே, அண்ணன் எப்படி இருங்கண்ணே, கட்சி வளர்ச்சிக்கு எந்த முடிவு எடுக்கணுமோ துணிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சூர் இப்போ நான் நிறைய பேர்த்து சொல்கிறேன், நான் போகிற ஸ்பீடே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குப்பான்னு, 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிற என்ன மூணாவது கியரில் போட்டிருக்கோம், அஞ்சாவது கியரை போடுறா அப்படின்னு. இன்னும் வருகின்ற காலத்தில் வேகத்தை அதிகத்தான் படுத்த போகின்றோமோ தவிர வேகத்தை குறைக்கப் போவது கிடையாதுங்கண்ணா. அதனால் நீங்கள் ஃபீலை தான் பார்ப்பீங்க, இல்லைனா அண்ணாமலை ஸ்லோவாரா, நாலு பேர் கட்சி விட்டு வெளியே போய் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணால் அண்ணாமலை கம்முன்னு இருப்பாரா? நெவர். அண்ணாமலை இஸ் அ லீடர். லீடர் வந்து லீடர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுமோ தவிர, ஒரு லீடர் வந்து மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணால் என் கட்சி தொண்டர்களுக்கு அது அழகல்ல. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கின்றேன், அப்படிப்பட்ட முடிவுகளை மட்டும்தான் எடுப்பேன். எல்லாம் திட்டிகிட்டு எங்கே போவீங்க? போய் விவசாயமாக பண்ணுறீங்க, திட்டிட்டு போய் ஊரில் பொது சேவையாக பண்ணுறீங்க, திட்டிட்டு போய் இன்னொரு அரசியல் கட்சியில் சேர்ந்து இன்னொரு தலைவர் வாழ்க்கைன்னு சொல்லத்தானே போகிறீங்க. ஏன்னா திட்டிட்டு போய் ஊரில் நான் பொது வாழ்க்கை பண்ணுறேன், விவசாயம் பண்ணுறேன், நாலு பேத்துக்கு நான் சாப்பாடு செஞ்சு போட்டேன்னா சந்தோஷம்ப்பா, நானே கூப்பி பேசுகிறேன். திட்டிட்டு இன்னொரு அரசியல் கட்சிக்கு தானே போகிறீங்க, அங்கே போய் இன்னொரு தலைவருக்கு வாழ்க்கைன்னு சொல்லுங்கள், என்ன தப்பு? தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.